புளியங்குளத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, அது எந்த பின்னணி நடந்தது, யாரு பண்ணிருக்காங்க தகவல் சொல்லுங்க. இப்ப சாலை மறியல் நடந்துகிட்டு சொல்றாங்க. வேலைக்கு வரும்போது பின்னாடி பக்கத்துல நம்ம ராஜகோபுரபுரம் அந்த முத்து அந்த செவன்டி முத்தூர் மலைன்னு இந்த மலையை குடைஞ்சி பசி சரி. ஆமா, அந்த பக்கத்துல வரும்போது பின்னாடி அவன் ஹெல்மெட் போட்டுருக்கான். பின்னாடி வந்து அந்த ஹெல்மெட்டோட வெட்டிருக்காங்க. சரி சரி. அவன் வெட்டியிருக்கான், அந்த பையன் வந்துருக்கான். வெட்டினா கடுமையா கையை வச்சு கடிக்கிறான். ஏகப்பட்ட வெட்டி, நல்ல கொடூரமான சம்பவம் அது. ஆமா, கொடூரமான சம்பவம். இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கேயும் எந்த ஒரு பையனுக்கும் நடந்திருக்கு. இந்த பையன் ஏதாவது புளியங்குளத்துல இருந்து இருக்கும் போத ஒரு சம்பவம், இப்போ ஒரு சம்பவம், எந்த ஒரு சம்பவம் அசம்பவம் நடந்தே கிடையாது. ஓஹோ. ஆமா, புளியங்குளத்துல இருக்கும் போதையும் சரி இப்பவும் சரி அங்க ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. இதுதான் முதன்முறையா நடக்கு. ஆமா, இதுதான் முதன்முறை நடந்திருக்கு. தேவகுல சமூக சேர்ந்த பையன், நல்ல பையன். வெட்டினது எந்த சமுதாயம்? வெட்டியது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க? மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. மறவர் சமுதாயம் தான். ஆமா, வெட்டிட்டு ரெண்டு பேரும் வெட்டிட்டு வேற ஆள் வெட்டும் ஆஜராவது, வேற ஆளு ஆஜராகும். சம்பந்தப்பட்டவங்க வெட்டினவங்க வந்து ஆஜராகல, வேற ஒருத்தவங்களோ ஆஜராக வச்சிருக்காங்களோ? ஆமா, ஆஜராது. என்னன்னா அப்படிதான் நடக்கு. நமக்கு வந்து ஒரு ஒரு யூகம் தானே. என்ன அப்படின்னா இப்படி தொடர்ச்சியா நடக்க நமக்கு தெரியுது. வெட்டுது வந்து பெரிய வேற ஆள் வெட்டுவான். ஆஜராது வந்து சின்ன பேர்ல ஒரு 18 வயசு 17 வயசு ஆக மாட்டான். ஆமா, அவன் 17 வயசு பையனை ஒரு பையனை ஆஜராக பண்ணுவாங்க. வழக்குல இருந்து விடுதலை பண்றதுக்காக இல்லையா? ஆஹ், விடுதலை பண்ணதுக்கு. அந்த பிசிஆர் கேஸ் வந்து அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அந்த துணில் கோர்ட்ல கொண்டு ஆஜர் பண்ணி அவங்கள வந்து விடுதலை பண்ண வெட்டு சம்பவம் நடக்கும் போது அந்த பையனுக்கு 18 வயசு 17 வயசு இருக்கும். சம்பவம் நடந்த பிறகு அந்த பையனுக்கு 18 வயசு ஆகும். அப்போ வந்து என்னன்னா அவன் சின்ன பையன் வெட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி கேஸ் தள்ளுபடி ஆகுதுதான். அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியில செய்யறாங்க. ஆமா, சிறுவர் நீதிமன்றம் மூலமா வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. விடுதலை செஞ்சுவாங்க. அதுக்குத்தான் ஆராயணும். காவல்துறைக்கு எல்லாம் தெரியும் யாரு செய்த. நம்ம ஒரு பையன் இருந்தாங்கன்னா விடுவானா? யாரு வீட்டுல பிள்ளைல கூட தூங்க மாட்டான். கூப்பிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு பொம்பளை கூட உன் தம்பி தான் விசாரிச்சிருவான். கண்டிப்பா ஊருக்குள்ள எல்லாம் வந்து போலீஸ் வந்து அச்சுறுத்தும். அச்சுறுத்தும் எல்லாத்தையும். நமக்கு பாதுகாப்பு இல்ல. காவல்துறை நமக்கு போத எதிரி. மத்தவங்க கூட நமக்கு லேட்டா தான் பண்ணுவான். அவன் வெட்டுதான் வந்து இவன் மரணமும் நம்மள வந்து காவல்துறை வந்து நமக்கு நமக்கு இளைஞல் பண்ணத ஒரே இது. காவல்துறை இருக்கு, அதிகாரி பூரா அவங்க தான் இருக்காங்க. ஆனா தொடர் படுகொலை நடந்துகிட்டே இருக்கு வந்து. இதுக்கு வந்து ஒரு தடுத்து நிறுத்தணுங்கிற அந்த எண்ணத்திலே வந்து செயல்படல யாருமே இல்லையா? ஆமா, செய்ய முடியாது. வந்து நம்ம வந்து பாரதிய ஜனதா வந்து வருது, நம்ம தேவந்த சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க நினைச்சா தேவந்த பட்டியல் வெளியிட்டு உடனே நாடாளுமன்றத்துல நிறைவேற்றலாம். ஏன்னா மோடி நம்ம சமுதாயத்தை வெட்டுதான் தெரியுது. இது வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு ஒரு நபர் வந்து நம்ம ஒரு டைரக்டர் வந்து மாறு செலவராட்சி வந்து ஒரு உதவி பண்ணலான்னு சொல்லி அந்த பாரதிய மாநில தலைவரே பேசுறாரு. நம்ம சமூகத்தை வந்து இழிவா பேசுறாரு. ஆமா, மாநில செல்வராஜா டார்கெட் பண்ணியே நிறைய வந்து அவரை திட்டமிட்டு ஒரு இதா பேசியிருந்தாங்க இல்லையா? பேசி ஏன்னா இது வந்து மத்த சமுதாயத்தை வந்து பேசுவாரா? அது அண்ணாமலா பேச மாட்டாங்க. இப்படிதான் நமக்கு வந்து எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இப்ப காங்கிரஸ் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா வந்தாலும் சரி, நம்மளை வந்து கடுமையான முறையில் தாக்க வேண்டிய அரசியல் கட்சி எல்லாம் தாக்கிட்டுதான் இருக்கு. நம்மளை வந்து வெட்டுதான், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் இருக்கிறது அரசியல்வாதி போனா. நம்ம ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ஆள் இருந்தாரு, ஒரு ஆள் மகாராஜன் இருந்தாரு, அவரே தூக்கிட்டாங்க. இவங்க வந்து ஆளுக்கு சாடி வராங்க, அவங்க வந்து தூக்குறாங்க. கொலை வழக்கு சம்பந்தமா 3 பேர் காவல்துறை கைது செய்திருக்காங்க இல்லையா? இப்ப இவங்களுக்கு ஆதரவு, 2 பேரும் ஆதரவு முன்னெடுப்பு ஸ்டேஷன்ல.
மாதிரியா இருக்கா. நாங்க போயிருந்தோம், அங்கெல்லாம் போயிருந்தோம், மறியல் பண்ணா அந்த பொம்பளை நல்ல உழைச்சியா இருக்கா, அந்த பொம்பளையே கூட நல்ல பொம்பளையா. சாலை மறியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதை எந்த மாதிரியான கோரிக்கை வலியுறுத்தி சாலை மறியல் பண்றாங்க? ஏன்னா நாங்க அவங்கள வந்து நீங்க நல்ல பையனை வைத்திருக்காங்க, அந்த மாதிரி எந்த ஒரு தப்பு போகாத பையன், அவங்கள வந்து நீங்க வந்து கைது பண்ணணும், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு பாகுபாடு மற்றவங்களுக்கு ஒரு பாகுபாடுன்னு சொல்லி அந்த பொருளெல்லாம் தேர்ந்து கொள்ள மக்களையும் ஒரு ஒரு அந்த இதுதான் நடக்கு. நமக்கு எந்த அரசு கட்சி வந்தாலும் சரி, நமக்கு தேர்ந்து கொள்ள மக்களை வந்து நம்ம வந்து நம்மள வந்து எல்லா கட்சியும் கொடுக்கதான் செய்யும், நம்ம ஓட்டுக்கு போட்டு பயன்படுத்திட்டு நம்மள வந்து ஒரு என்னமோ என்னச்சுன்னா சேர்த்துல தகுதியில மீச்ச உடனே மீச்சுட்டு கால கவலை மாதிரி கழுவி விட்டு போயிடுறாங்க. இந்த இவங்களுக்கு நம்ம ஒரு சில மக்களுக்கு தெரிய மாட்டேங்க, அவன் 500 ரூபாய் 1000 ரூபாய் ஓட்டுக்கு போற மாதிரி இதுதான் நம்ம சிறந்துள்ள சமுதாயத்துக்கு நமக்கு இதுதான் நமக்கு வந்து பெரிய கேடு. சிந்திச்சு செயல்படணும், சிந்திச்சு செயல்பட்டு நாம உழைச்ச ஒரு நாள் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 1000 ரூபாய் தந்தா போதுமா? ஆமா, வருஷம் பூரா உழைச்சதான் நம்ம சொல்ல முடியும். வாங்க மறுத்து போராட்டம் ஒரு முடிவு தெரிஞ்சது, அவங்களை வந்து சரியான முறையில வந்து அவங்களுக்கு இது அரசாங்கம் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தாதான் நாங்க வந்து அவங்க வந்து ஊர் ஒட்டு மொத்தமாக தேவனூர் சமுதாய மக்கள் புதிய குளத்து மக்கள் வந்து அவங்க மேல நடவடிக்கை சரியான முறையில் இருந்தா தான் அவங்க வாங்க சொல்லி அவங்க ஒட்டு மொத்தமா புறக்கணித்து நம்ம பாடி வாங்க மாட்டாங்க. இப்ப அண்ணா, இப்ப தொடர்ச்சியா வந்து இந்த படுகொலைகள் வந்து சாதிய படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்குது, ஆனாலும் வந்து அந்த அந்த நேரங்கள்ல வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கோரிக்கைகள் வலியுறுத்தி வந்து தொடர்ச்சியா நடக்குது, இதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா வந்து இதை நிரந்தரமா தடுத்துறதுக்கான அந்த ஒரு சோர்ஸே இல்லையே. ஆமா, உணர்ச்சியம் இல்லைன்னா என்ன அப்படின்னா என்ன நம்மகிட்ட ஒற்றுமை இருக்கிறது, நமக்கு வந்து அவங்க கொடுத்து போறோம்னா 500 1000 போறாங்க இதுதான் நம்ம கேடு. ஆனா எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறது ஒரு காரணமா இருக்கும் நினைக்கிறீங்களா? என்ன தலைவர், அரசியல் ரீதியா பிரிஞ்சிருக்கிறது ஒரு காரணமா இருக்கும் நினைக்கிறீங்களா? அரசியல் நம்ம கிட்ட என்ன பதவி தலைவர், எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு சேர்மன் கூட ஒரு சாதாரண ஒரு சேர்மன் ஒரு ஒரு மாவட்டத்தில கூட யாரும் தமிழ்நாட்டுல இருந்து யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு ஆள் திமுக இருந்து அது தென்காசி மாவட்டத்துல தங்கநூல் எம்எல்ஏ போட்டிருக்காங்க, வேற எவனும் தெரியும். 38 மாவட்டம் இருக்கு, நம்ம சமூகம் தான் 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. நமக்கு ஏதாவது கொடுக்கணும், அதெல்லாம் சும்மா கண்டுபிடிக்கல. ஓட்டுக்கு வந்து நம்மளை பயன்படுத்திட்டு நம்மளை வந்து தகுதியை கண்டா மிதிச்சுட்டு கழுவிட்டு போற மாதிரி தான் நம்மளை பயன்படுத்திட்டு வராங்க. நிச்சயமா, இப்ப அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து இது சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது அறிவிப்பு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவும் அறிவிப்பு அதெல்லாம் கிடையாது. நயனாந்திர வந்து நம்ம மக்கள் ஓட்டை வந்து திருநெல்வேலியில வந்து 2 லட்சம் ஓட்டு, திருநெல்வேலி தொகுதியில வந்து நெல்லை சட்டமன்ற தொகுதியில வந்து 2 லட்சம் ஓட்டு இருக்கு, தேவேந்திரகுல ஓட்டு வந்து 2 லட்சம் ஓட்டு இருக்கு. ஓஹோ, ஆமா ஓட்டு இருக்கு. நம்ம ஓட்டுக்கு வந்து வாங்கிட்டு அவனும் 500 1000 வாங்கிட்டு இந்த ஒரு ஊருக்கு இந்த மாதிரி கோயில் கட்டுதான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஊருக்கு 2 லட்சம் 1 லட்சம் கொடுக்கன்னு சொல்லி அவன் செஞ்சுட்டாரு சொல்லி அவன் தடுத்து அழகாங்க. நிச்சயம், இப்ப நயனா நாகேந்திரன் வெற்றிக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து கடுமையா உழைச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அதான் நமக்கு எல்லாம் உழைக்கல, நமக்கு எல்லாம் நம்ம சமுதாயம் வந்து பாதிக்கப்படுறது வந்து ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்கல. ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு சுக்க நிகழ்ச்சி கூட என்னைக்கு சந்திச்சு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா ஓட்டை பயன்படுத்தி நமக்கு வந்து நயனா வந்து தேவேந்திர குல மக்களுக்கு எதிராக தான் செயல்படுறாரு. எதிராக செயல்படுறாங்கன்னு குற்றம் சொல்றீங்களா? ஆமா, உண்மை உண்மை உண்மை. நிச்சயமான பல்வேறு தகவல் வளர்த்தீங்க, நன்றிங்கண்ணா. நன்றி 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 நன்றி.